கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்ட மதன், நான் என்ன பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஏன் அப்படி கேட்டாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, மதன் கைது செய்யப்பட்ட விவகாரத்துல ஒரு சின்ன டைம்லைன் ரீகேப். ஜூன் 10ஆம் தேதியிலேருந்தே மதன் மீதான புகார் அப்படின்றது வரிசையாக வந்துகிட்டே இருக்கு. ஜூன் 13ஆம் தேதி சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து மதனுக்கு ஒரு ஃபோன் கால் போகுது. உங்கள் மேலே நிறைய புகார் வந்திருக்கு, நேரில் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனால் மதன் நேரில் வந்து ஆஜராகவே இல்லை. ஆனாலும் 13ஆம் தேதி நைட்டு அவரோட யூடியூப் பக்கத்துலேருந்து இல்லாமல் ஃப்ரெண்டோட யூடியூப் பக்கத்துலேருந்து, அதே போல் மதன் கடைசி முறையாக அவரோட யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆல் அப்ஸ்காண்டு. 14ஆம் தேதி காவல்துறையினர் ரெண்டு பிரிவாக பிரிகிறாங்க. ஒரு பிரிவு பெருங்குளத்தூர் போகிறாங்க, இன்னொரு பிரிவு சேலம் போகிறாங்க. பெருங்குளத்தூரில் தான் மதனோட அப்பா மாணிக்கம் மாற்றாரு, அவருடைய அண்ணனும் மாற்றாரு. சேலம் போகிற டீம் தான் மதனுடைய மனைவி கிருத்திகாவை சென்னை அழைச்சிட்டு வராங்க. இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து விசாரிக்கிறப்ப கிருத்திகா தான் அந்த யூடியூப் பக்கத்தை நிர்வகிச்சிருக்காங்க, கிருத்திகாவோட பேரில் தான் அந்த யூடியூப் பக்கமே இருந்திருக்கு, மதனோட சேர்ந்து அவங்களும் ஆபாசமாக பேசி இந்த வீடியோ கேம்லாம் விளையாண்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. அதுக்கு பிறகு மதனோட ஒய்ஃப் கிருத்திகாவை ஜூன் 16ஆம் தேதி கிருத்திகா கைது செய்யப்படுறதா காவல்துறையினர் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட மதன் உடஞ்சு போறாரு. ஏன்னா ஒரு கை குழந்தையோட கிருத்திகா இருந்திருக்காங்க. மதனுடைய மனைவி கிருத்திகாவை காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரிக்க தொடங்கினதுலேருந்தே மதன் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு. 3 நாட்களாக உட்காந்து 24 மணி நேரமும் செய்தி சேனல்களையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. 3 நாளாக அவர் தூங்கக்கூட இல்லையா. இந்த நிலையில் என்னதான் காவல்துறையினர் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் விசாரிக்கிறாங்க, நம்ம ஊரில் வந்து விசாரிக்கிறாங்களோ அப்படின்லாம் அவர் பயத்தில் செய்தி சேனல்களையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு வழியாக தர்மபுரியில் தான் அவர் இருக்காரு அப்படின்றத காவல்துறையினர் லொக்கேட் பண்ணுறாங்க. இதற்கு ரெண்டு விஷயங்கள் வந்து காவல்துறையினருக்கு உதவி இருக்குது. ஒன்று, மதனுடைய உறவினர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை காவல்துறையினர் மதனுடைய அப்பா கிட்டேருந்து வாங்குறாங்க. அண்ட் கிருத்திகா கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு க்ளூவை காவல்துறை கொடுத்துருக்காங்க. அதுதான், மதன் தன்னுடைய பழைய ஃபோனை யூஸ் பண்ணல, ஆனால் ஒரு புது ஃபோன் புது நம்பரில் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு காவல்துறைகிட்ட மதனுடைய மனைவி அந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ட்ராக் பண்ணுறப்ப தர்மபுரியில் தான் மதன் பதுங்கியிருக்காரு அப்படின்ற தகவல்கள் வந்துடுது. தர்மபுரியில் நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற உறவினர் யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திபன் அப்படின்றவர் தர்மபுரியில் இருக்கார். அங்கே தான் மதன் பதுங்கியிருக்காரு அப்படின்றது உறுதியாயிருது. உடனே இங்கிருந்து ஒரு சைபர் பிரிவு காவல்துறையினர் தர்மபுரி போறாங்க. தர்மபுரி போற டீம் என்ன பண்றாங்கன்னா, வழக்கமாவே இப்ப சென்னையில இருந்து போலீஸ் வந்து வேற ஊருக்கு இன்வெஸ்டிகேஷன் போறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற லோக்கல் போலீஸை கூப்பிட்டு எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மதன் விஷயத்தில் தர்மபுரி காவல்துறை அதிகாரிகள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்கு, தர்மபுரியில் தான் மதன் பதுங்கியிருக்காரு அப்படின்றதே தெரியாது அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய சுவாரஸ்யமே. அந்தளவு சஸ்பென்ஸாக காவல்துறையினர் இந்த மதன் ஸ்கெட்சை தீட்டியிருக்காங்க. தர்மபுரியில் ஒரு சாதாரண வீடு, அதாவது ஓட்டு வீடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மதன் தான் கோடீஸ்வரன் ஆயிடுச்சு, அவர் அந்த மாதிரி வீட்டிலலாம் தங்குவாரா, அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம், அப்புறம் லாட்ஜில் கொஞ்சம் நேரம், இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த லாட்ஜ்லையும் மதன் எப்படி இந்த எல்கேஜி பசங்கள்லாம் அடுத்தவங்களோட ரப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம பேரை எழுதிட்டு இது நம்ம ரப்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி பார்த்திபன் அப்படின்ற நேமில் ரூமை புக் பண்ணியிருக்காரு. அந்த ரூமில் தான் மதன் நேற்று இரவு இருந்திருக்காரு. இன்று அதிகாலை தர்மபுரி போன சைபர் பிரிவு போலீஸார் நேராக அந்த லாட்ஜுக்கு போயிருக்காங்க. மதன் இருக்கிற ரூமோட கதவை தட்டியிருக்காங்க. கதவு திறக்க கொஞ்சம் டிலே ஆயிருக்கு, ஆனால் திறக்கப்பட்டிருக்கு. திறந்த உடனே காவல்துறையினரை பார்த்த மதன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. சில நிமிடங்கள் அவர் வாயிலேருந்து எந்த வார்த்தையுமே வரல. ஆனால் காவல்துறையினர் உங்களை இந்த மாதிரி விசாரணைக்கு அழைத்துட்டு போக போகிறோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. உடனே மதன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், பெண்களை ஆபாசமாக பேசுனது தப்பு தான், என் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுருங்க, என் மேலே தான் தப்பு, என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காவல்துறையினர் உங்களை ஜஸ்ட் ஒரு விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோம், மற்றபடி எதுவுமே இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலம்புற இந்த மதன் கைது செய்யப்பட்ட செய்தி அப்படின்றது வெளிவந்த உடனே சேலத்தில் அவரை கொண்டு போய் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. தர்மபுரியிலேயே ஒரு ரகசியமான இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணதுனால அதை திசை திருப்ப இந்த மாதிரியான தகவல்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. நேராக தர்மபுரியிலேருந்து மதனை தூக்கின போலீஸ் பெங்களூர் ஹைவேல வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆம்பூரில் இறங்கி லஞ்செல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த ஆம்பூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவில் ஒரு இடத்துல ரகசிய விசாரணை அப்படின்றது பல மணி நேரம் நடக்குது. அந்த ரகசிய விசாரணையில் தான் ஒரு பகீர் தகவல் வருது. தன்னோட அடுத்த ஆபாச வீடியோவை ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ண மதன் தயாராக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சைபர் பிரிவு போலீஸார் மதனை பிடிச்சிடுறாங்க.
அதனால் அந்த வீடியோவில் என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாமல் போயிட்டு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் 3 லேப்டாப் மதன்கிட்டேருந்து கைப்பற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஐஃபோன் டேப் ஒன்று தான் கைப்பற்றுறாங்க. இதெல்லாம் கைப்பற்றிட்டு இன்னொரு விஷயத்த சைபர் பிரிவு போலீஸார் செஞ்சுருக்காங்க. அது என்னன்னா, மதனுக்கு கெட்ட வார்த்தை பேசி ஆபாசமாக விளையாடுறது அப்படின்றது ஒரு புது விஷயம் இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் எங்கள் முன்னாடி நடிச்சு காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைபர் பிரிவு போலீஸார். ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, மதன் தன்னோட ஃபேஸை எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணலை. யூடியூப்பில் அவரோட வாய்ஸ் மட்டும்தான் அந்த கேம் ஸ்ட்ரீமிங் நடக்கிறப்ப கேட்கும். அப்படின்றப்ப மதனோட வீடியோ பிளஸ் ஆடியோவோட இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆடியோவையும் ஒப்பிட்டு, மதன் தான் யூடியூப்பில் பேசினது, இவர் தான் இந்த ஆபாச பேச்சுகளுக்கு சொந்தக்காரர், இவர் தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக, மதனை நீ என்னெல்லாம் கெட்ட வார்த்தை பேசியோ, எப்படிலாம் யூடியூப் விளையாடுறப்ப நடந்துப்பியோ, அதே மாதிரி எங்களுக்கு இப்போ நடிச்சு காமி அப்படின்னு சொல்லி மதனை நடிக்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை சென்னை எடுத்துகிட்டு வந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் இருக்கிற சைபர் பிரிவில் ஆய்வு செய்ய போகிறாங்க. இது மதன் தான் அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். மேலும் அவர்கிட்ட சில ஆபாச வீடியோக்களையும் கைப்பற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அது பற்றின முழுமையான விவரங்கள் இன்னும் வெளிவரலை. பெரும்பாலும் மதன் கிட்டேருந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் காவல்துறையினர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே போலீஸ் ட்ரீட்மெண்ட் மூலயமா காவல்துறையினர் வாங்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மதனோட பல யூடியூபர்ஸ் அண்ட் கேமர்ஸ் இதே மாதிரி ஆபாசமாக பேசி விளையாடுற விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட டேட்டாஸ்லாமும் மதன் கிட்டேருந்து காவல்துறையினர் வாங்கிட்டாங்க. மிக விரைவிலேயே அவங்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயம், சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தர்மபுரியில் கைது செஞ்சு ஆம்பூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவில் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு சென்னை அழைச்சிட்டு வராங்க. சென்னை அழைச்சிட்டு வந்த உடனே மதன் நியூஸ் மேலே இருக்கிற ஹைப்னால பல கேமராக்கள், மீடியாக்கள், அப்புறம் சில பொதுமக்கள் கூட யாருடா இந்த மதன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பலர் வந்து நின்றுடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற மதன், என்ன ஒரே இவ்வளோ கேமராவாக இருக்குது, நான் என்ன பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இப்படியே இந்த பொறடியை பிடிச்சி நீ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. இப்படி தான் மதனோட அந்த யூடியூப் ஆபாச கேம் அப்படின்றது இப்போ காவல்துறையினர்கிட்ட வந்து முடிவடைஞ்சிருக்கு. மதனோட ஃபாலோவர்ஸ் பலர் தைரியமாக இப்படிலாம் பேசுகிறாரே அப்படின்னு அவரை கொண்டாடினாங்க, அவரை ஃபாலோவும் பண்ணாங்க. ஆனால் தைரியமாக பேசின மதனோட நிலை இன்றைக்கி என்னென்னா, இவ்வளோ கேமரா சுற்றி இருக்கிறத கூட அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ தைரியமாக பேசுறது அப்படின்றது ஒரு குவாலிட்டி கிடையாது. சரியான இடத்துல சரியான விஷயங்களை தைரியமாக பேசுறது மட்டுமே சரியானதாக இருக்கும். சமூக வலைத்தளங்களை நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். Thank you.